வணக்கம், எங்கள் சேனலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்துக்களின் எதிரி திமுகவா பிஜேபியா என்கின்ற தலைப்பில் விரிவாக பேச இருக்கின்றேன். வீடியோக்குள் செல்வதற்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தி நாங்கள் வெளியிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்குமாறு செய்து கொள்ளுங்கள். இந்துக்களின் எதிரி திமுகவா பாஜகவா என்பதை பற்றி நாம் இங்கு விரிவாக பார்க்க இருக்கின்றோம். சிலர் திட்டமிட்டு திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்று சிலர் விமர்சனம் செய்து கொண்டு வருகின்றார்கள். திராவிட இயக்கம் தோன்றியதற்கு முன்னாலே தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டிருந்துள்ளார். தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்கின்ற உணர்வோடு கொள்கையோடு வாழ்ந்தவர். ஆனால் தந்தை பெரியார் கடவுளை நேரில் கண்டாலோ நானும் வணங்கிவிட்டு செல்கின்றேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். இதற்கு ஒரு சிறப்பு உதாரணம் ஒன்று நான் தெரிவிக்கின்றேன். தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்றாரே, அதற்காக அவரிடம் கேட்போம் என்று ஒரு இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்துவர் என மூவரும் தந்தை பெரியார் அவர்களை பார்க்க செல்கின்றார்கள். தந்தை பெரியாரை பார்த்து இந்த மூவரும் ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார்கள். கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்களே, அது எப்படி என்று தந்தை பெரியாரிடம் அந்த கேள்வியை முன்வைக்கின்றார்கள். தந்தை பெரியார் உடனே அதற்கு பதிலளிக்கின்றார். தந்தை பெரியார், யார் கடவுள் என்று தந்தை பெரியார் கேட்கின்ற போது, இந்துக்கள் சார்பாக சென்றிருந்தவர் இந்து கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று கூறுகின்றார். இஸ்லாமிய கடவுள் இஸ்லாமியர் எய்து நின்று அல்லாதான் கடவுள் என்று குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவர் எய்து நின்று இயேசுதான் கடவுள் என்று சொல்கின்றார். இதற்கு தந்தை பெரியார் ஒரு பதிலளிக்கின்றார். உங்கள் மூவரிலே யார் கடவுள் என்று தெரியவில்லை. கடவுளுக்காக நீங்கள் மூவருமே சண்டை போட்டு கொண்டிருக்கின்றீர்கள். கடவுள் நேரில் வந்தால் நானும் கடவுள் இருக்கின்றார்கள் என்று கடவுளை வணங்கிவிட்டு போகின்றேன் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார். தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிடம் வளர்ச்சி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய பிறகு பேரறிஞர் அன்றா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற பாணியிலே அவர் செல்கின்றார். பிறகு கலைஞர் பேரறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்று இந்துக்களுக்கு இந்துத்துவத்துக்கு முக்கியத்துவம் அளித்து பல எண்ணற்ற திட்டங்களை மேற்கொள்கின்றார். ஆனால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பை கொள்கை கொண்டுள்ளார் என்பதனால் அந்த திராவிட இயக்கம் கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்டுள்ளார்கள் என்பதனால் மட்டுமே இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு மாய பிம்பத்தை மக்களிடத்திலே புகுத்துகின்றார்கள். ஆனால் நாம் இங்கு வந்து இந்த உண்மையான நிலவரத்தை பற்றி பேச இருக்கின்றோம். கருணாநிதி திமுகவினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக
இருந்தபோதுதான் குடமுழுக்கு நீண்ட காலமாக நடைபெறாத இருந்த கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. பின்பு நாம் பார்த்தோமானால் பூசாரிகளின் வறுமையால் வறுமையை போக்கும் வகையில் அவர்களுக்கு ஓய்வூதியம், நலவாரியம், காப்பீட்டுத் திட்டம், இலவச சைக்கிள் போன்ற பல்வேறு நலத்திட்டங்கள் அவர்கள் கேட்காமலே செயல்படுத்தப்பட்டது. பல்வேறு நிகழ்வுகள் முறையான வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அதிகம் உள்ள பகுதிகளில் உள்ள திருக்கோவில்களிலும் திருப்பணி செய்வதற்காக ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டது கருணாநிதியினுடைய தலைமையில். இன்றைக்கு இந்துக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி மண்டல் கமிஷன் படி வழங்கப்பட்ட 27% இடஒதுக்கீடு முழுமையாக வழங்க மறுக்கிறது. ஏன் இந்துக்கள் என்று சொல்லுகின்ற இந்த பாஜக 27% இடஒதுக்கீட்டையே முழுமையாக வழங்க மறுக்கின்றது என்கின்ற நிலை ஏன் உருவாகின்றது? மருத்துவ மேல்படிப்பில் மத்திய அரசுதான் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றமே கூறிய பிறகும் அது பற்றி வாய் திறக்காமல் அமைதி காத்து இருக்கின்றது இந்த பிஜேபி. இந்த 27% இடஒதுக்கீடு என்பது யாருக்கான இடஒதுக்கீடு என்கின்ற கேள்வி மிகப்பெரியது. இந்த 27 இடஒதுக்கீடு என்பது யாருக்கான இடஒதுக்கீடு? மிகவும் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு. தமிழ்நாட்டில் மொத்தம் 69% இடஒதுக்கீடு இருக்கிறது. இதில் சிறுபான்மையருக்கான இடஒதுக்கீட்டை கழித்துவிட்டு பார்த்தால் 65.5% இடஒதுக்கீடு இந்துக்களுக்காக இருக்கிறது. இந்த 65.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது யார் என்று உற்று நோக்கினால் திமுக தான் என்பது புரியும். இந்த 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பு மட்டுமே ஜெயலலிதா பெற்று தந்தார் என்கின்ற ஒரு கருத்து உள்ளது. அதுவும் அப்போது திமுகவின் ஆட்சி இல்லாத காரணத்தினால் அந்த சட்ட பாதுகாப்பை செய்ய வேண்டிய இடத்திற்கு ஜெயலலிதா தள்ளப்பட்டார் என்கின்றதே நிதர்சனமான உண்மை. இந்த 65.5% இடஒதுக்கீட்டை இந்துக்களின் 97% பயன்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வெறும் 3% மட்டுமே இருக்கிற பிராமணர்கள் மட்டுமே கோயில்களில் அர்ச்சகராக முடியும் என்கின்ற நிலையை தமிழ்நாட்டில் இருந்தது. அதை மாற்றி 100% இந்துக்களும் முறையாக பயிற்சி பெற்றால் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது மு கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு. இப்படி கோயிலின் கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய அனைத்து இந்துக்களுக்குமே உரிமை இருக்கிறது என சட்டமியற்றிய திமுக இந்துக்களின் எதிரியா, அல்லது வெறும் 3% மட்டுமே உள்ளவர்கள் கோயிலில் கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொல்கிற பாஜக இந்துக்களுக்கு எதிரான கட்சியா என்று நாம் பார்க்க வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை இதை குறிப்பிடுகின்றேன். கோயிலின் கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய அனைத்து இந்துக்களுக்கும் உரிமை இருக்கிறது என சட்டமியற்றிய திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சியா,
அல்லது வெறும் 3% மட்டுமே உள்ளவர்கள் கோயில் கர்ப்பகிரகத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லுகிற பாஜக இந்துக்களுக்கு எதிரான கட்சியா? ஒன்றை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திமுக ஆட்சி காலத்தில்தான் பிராமணர் அல்லாதோர் அர்ச்சகராக நியமனம் செய்யப்பட்டது. 2006 திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் மு. கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டம் இயற்றப்பட்டது. 2007-2008 அனைத்து சாதியினரும் இருந்து 206 பேர் அர்ச்சகர் பயிற்சிக்கு தேர்வு செய்யப்பட்டு அதில் ஒருவருக்கு மட்டும் அறநிலைத்துறைக்கு செல்லுமாறு மதுரை கோவிலில் அர்ச்சகராக பணி நியமனம் வழங்கப்பட்டது. அது தமிழக அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலில் பிராமணர் அல்லாதோர் ஒருவருக்கு அர்ச்சகராக பணி வழங்கப்பட்டது என்றால் இதுதான் வரலாற்றில் முதல் முறை. இந்த வரலாற்றுடைய சிறப்புமிக்க அந்த அர்ச்சகர் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டத்தை இயற்றிய திமுகவினுடைய அரசினுடைய இது இந்துக்களுக்கான ஆதரவையே தருகின்றது. வெறும் அனைத்து இந்துக்களும் அர்ச்சகராகலாம் என்கின்ற சட்டம் இயற்றியதோடு இது நின்றுவிடாமல் அனைத்து இந்துக்களும் தமிழிலும் மந்திரங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஆகம நூல்களை தமிழில் மொழிபெயர்த்து திமுக அரசு. அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த ஆகம நூல்களை படிப்பதற்கு 6 பயிற்சி மையங்களை திறந்தது திமுக அரசுதான். ஆனால் சூத்திரர்கள் எப்படி மந்திரம் படிக்கலாம் என்று பயிற்சி மையங்களுக்கு முன்னால் இன்று போராட்டம் நடத்தினார்கள் சில விசமிகள். முறையாக மந்திரங்கள் பயின்று அர்ச்சகர் பட்டம் பெற்ற 200 மேற்பட்டோரை பணியில் அமர்த்த விடாமல் வழக்கு போட்டு தடுத்தது சங் பரிவார்களும் பாஜக அனுதாபிகளும் தான். பிறகு அம்மையாருடைய ஜெயலலிதா ஆட்சியில் அந்த பயிற்சி மையங்களுக்கான நிதி முறையாக குறைக்கப்பட்டு மொத்தமாக மூடப்பட்டன. உண்மையான ஆன்மீகவாதிகளை மதிக்க மு. கருணாநிதி அவர்கள் தவறியதே இல்லை. மதவெறியை தூண்டாத சமூக நல்லிணக்கத்தை பேசுகிற தவத்திரு குன்றக்குடி அடிகளார் போன்ற உண்மையான ஆன்மீகவாதிகளை போற்றி பாதுகாத்தவர் திமுகவினுடைய தலைவர் மு. கருணாநிதி அவர்கள். குறிப்பாக குன்றக்குடி அடிகளாரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராக ஆக்கி இது குறித்து குன்றக்குடி அடிகளாரே சிலவற்றை நம்மிடம் கூறியிருக்கிறார். நம் தமிழ்நாட்டின் சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை ஏற்றுக்கொண்ட பொழுது பதவியாசையால் ஏற்றுக்கொண்டதாக சிலர் பழி கூறினார், புறம் பேசினார். ஒரு ஆதிரத்தின் தலைமை பொறுப்புக்கு வலிய அழைத்தும் வர மறுத்த நாம் சட்டமன்ற மேலவை பதவிக்கு எளிதில் வசப்பட்டு போவோமா? சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமா என்பது மு. கருணாநிதி அவர்களின் எண்ணம். அன்றைய சட்ட அமைச்சராக இருந்து வரும் நம்பால் உயவளம்பு கொண்டவருமாகிய மாண்புமிகு சே. மாதவன் அவர்கள் மூலம் கேட்டனுப்பப்பட்டார். நாம் முடிவு சொல்வது 3 ஆயிற்றன. நாம் அமைதியாக ஆலோசித்து நம்முடைய
வாழ்க்கையில் அக்கறையுடைய அருமையாதீனம் கைலை குருமணி அவர்கள் பேராதீனம் தவத்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகள் அவர்கள் ஆகியோரை கலந்து கொண்ட பிறகே இசைவு தந்தோம் என்று குண்டக்குடி அடிகளாரே இதை தெரிவித்துள்ளார். பிறகு நாம் பார்த்தோமானால் 1948 கெட்டுப்போன திருவாரூர் தேரை 1970 ஓட வைத்து அழகு பார்த்தவர் திமுகவுடைய ஆட்சி காலத்தில்தான். கையில் இழுக்கப்பட்டு வந்த தேரை பெல் நிறுவனத்தை வைத்து ஹைட்ராலிக் பிரேக் வைத்த தேராக மாற்றினார் கருணாநிதி அவர்கள். அப்போது நாத்திகர்கள் பலரும் கலைஞரை விமர்சித்தார்கள். அதற்கு தேர் 4 தான் ஓடும், ஆனால் 400,000 ரூபாய் செலவிடப்பட்டு அதற்காக போடப்பட்ட சாலைகள் மக்கள் ஆண்டுகளுக்கும் பயன்படுத்துவார்கள் என்றார் கருணாநிதி அவர்கள். இப்படி ஆன்மீகம் பணியிலும் மக்கள் நலனை பார்த்தார். மக்கள் நலனை முன்னெடுக்கவும் ஆன்மீக பணிகளை செய்தார் மு கருணாநிதி அவர்கள். இது மட்டுமன்றி நாத்திகரான கருணாநிதி தான் தஞ்சை பெரிய கோவிலில் கட்டி முடித்து 1000வது விழாவை கோலாகலமாக கொண்டாடினார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்து மதத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வர முயற்சித்த இராமானுஜரை போற்றி புத்தகம் எழுதியே தோடு நிற்காமல் அதை மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று தொலைக்காட்சி தொடராகவும் தயாரித்து பட்டி தொட்டி எங்கும் பரப்பினார் என்ற பெருமை கலைஞர் அவர்களுக்கே உண்டு. தமிழக அரசியல் வரலாற்றிலே கோயில் திருப்பணிக்காக அதிகம் நிதி கொடுத்தது இந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில்தான். 1991 96 வரை ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே 828 கோயில்களுக்கு மட்டுமே குடமுழுக்கு செய்யப்பட்டது. ஆனால் மு கருணாநிதி அவர்களின் தலைமையிலான 1996-2001 காலகட்டத்தினுடைய திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே 2459 கோயில்களுக்கு திருப்பணி நடைபெற்றது, அதற்கு குடமுழுக்கும் நடைபெற்றது என்பது இந்துக்களுக்கான ஆதரவு நிலைப்பாடு, இந்துக்களுக்கு எதிரான திமுகவினுடைய ஆன்மீக செயல்பாடு. 2006-2011 வரை 5 550 கோடி ரூபாய்க்கு மேல் கோவில் திருப்பணிக்கும் கும்பாபிஷேகத்திற்கும் திமுக ஒதுக்கியிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் மட்டும் 4,539 கோயில்களுக்கு குடைமுழுக்கு நடைபெற்றது. இது தமிழகத்தினுடைய ஓடாமல் கிடந்த 300 சரி செய்து ஓட வைத்தது திமுக ஆட்சி காலத்தில்தான். ஒன்றை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், திமுகவினுடைய ஆட்சி காலத்தில்தான் இந்துக்களுக்கான சலுகைகளாக இருக்கட்டும், இந்து கோவில்களுக்கான திருப்பணிகளாகட்டும், குடைமுழுக்காகட்டும், தேராகளாகட்டும் எல்லாமே திமுக ஆட்சி காலத்திலே பின்பற்றப்பட்டதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. இது நிதர்சனமான உண்மை. 1947 2006 தமிழகத்தில் 25 தங்கத்தேர்கள் தான் இருந்தன. ஆனால் 2006 திமுக ஆட்சி வந்ததும் புதிதாக 25 தங்கத்தேர்கள் உருவாக்கப்பட்டன. இதுவரை 25 மேல் பழமையான கோவில்களுக்கு சிறப்பு நிதி வழங்கியது, மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கியது போல
கிராம கோயில் பூசாரிகளுக்கும் இலவச சைக்கிள் வழங்கியது என திமுக இந்துக்களுக்கு செய்தது ஏராளம். இது எண்ணிலடங்காதது. பெரும்பான்மை இந்துக்களான பிசி, எம்பிசி, ஓபிசிகளை அரசு வேலைவாய்ப்பில் உருவாக்கி அதில் உட்கார வைத்து அழகு பார்த்தது, சம்பளத்தை உயர்த்தி தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தியது, அறநிலைத்துறை அமைத்து பிராமணர் அல்லாத இந்துக்களையும் கோவில் பொறுப்பில் அமர்த்தியது, இன்று வரை 97% இந்துக்களின் கல்வி வேலை வாய்ப்புகளுக்கு அவர்களின் உரிமைக்காக ஓபிசி, பிசி, எம்பிசி மக்கள் விரோத பாஜக அரசுக்கு எதிராக தொடர்ந்து சட்ட ரீதியாக போராடி வருகிறது. ஒரே கட்சி இந்த திமுக கட்சி மட்டும்தான் என்றில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், என்றும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்துக்கள் தொடர்ந்து திமுகவிற்கு ஆதரவு வழங்கி வருகிறார்கள். திமுக இந்துக்களுக்கான ஆதரவு என்பது இஸ்லாமியர்களோடும் கிறிஸ்தவர்களோடும் சண்டை வளர்ப்பதற்காக அல்ல, அனைத்து சமூகமும் மத நல்லிணக்கத்தோடு ஒன்றாக வாழ்வதற்காக. ஆகையால் உண்மையான இந்துக்கள் ஆதரவு எப்போதும் திமுகவினருக்கே இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. நாம் முன்பு குறிப்பிட்டிருந்த போல இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அல்ல, இந்துக்களுக்கு எதிரான கட்சி பாஜக. பாஜகவினுடைய எண்ணங்கள் எல்லாம் 97% உள்ள இந்துக்களுக்காக அல்ல, 3% மட்டுமே உள்ள அந்த பிராமணர்களுக்காகவே. இந்த பிஜேபியும்